அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் அறுபத்தி மூணாவது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது லக்னோ சூப்பர் ஜெயின் அணியினுடைய சொந்த மைதானமான லக்னோ ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுவர்களும் யாருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை மொத்தமாக இரண்டு போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருக்கின்றார்கள் அந்த இரண்டு போட்டிகளும் கடந்த வருடம் விளையாடப்பட்ட போட்டிகளாக காணப்பட்டன அவ்வாறு விளையாடப்பட்ட அந்த இரண்டு போட்டிகளிலும் லக்னோ சுப்பர்ஜெயின் ரன்னினர் பெட்டியினை பெற்றிருப்பது இந்த இடத்திலே லக்னோ சுப்பர் ஜெயின் மிகச் மிகச்சிறந்த ஒரு சாதகத்தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது அதனையும் விடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் லக்னோ சுப்பர்ஜெய்ன் ரன்னினுடைய சொந்த மைதானமாக இருப்பதும் இந்த லக்னோ சுப்பர் ஜெயின் ரன்னிற்கு மேலும் ஒரு சாதகத்தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது அதே போன்று இந்த லக்னோ சூப்பர் ஜெயின் அணியினுடைய சொந்த மைதானமான இந்த லக்னோ ஸ்டேடியத்திலே இந்த மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை ஒன்றுடன் ஒன்று மோதியதில்லை என்பதன் அடிப்படையிலும் அதே போன்று இந்த ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே லக்னோ சூப்பர் ஜெயின் அணியானவர்கள் இந்த மைதானத்திலே ஆறு போட்டிகள் விளையாடி இருப்பதன் காரணமாகவும் இந்த மைதானத்தினுடைய பரீட்சை தன்மையானது லக்னோ சூப்பர் ஜெயின் அணியினருக்கு சற்று ஒரு சாதகமாக அமைந்திருக்கும் என்பது எனது கண்டமாக காணப்படுகின்றது இருப்பினும் இந்த மைதானமானது லக்னோ சூப்பர் ஜெயின் அன்னியே ஒரு சாதகம் ஒரு தன்மையினை தான் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தியிருக்கின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இதுவரை மொத்தமாக ஆறு போட்டிகளிலே விளையாடி வெறும் இரண்டு போட்டிகளில் மட்டுமே அவர்கள் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த இடத்திலே மும்பை இந்தியன் அண்ணருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதக தன்மையினை ஏற்படுத்தியிருப்பதோடு இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் தொடர்ச்சியாக நான்கு போட்டிகளில் தரமான வெற்றியினை பெற்று வந்திருப்பது இந்த இடத்தில் மும்பை இந்தியன் அண்ணருக்கு மேலும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது தான் எனது கணிப்பாக காணப்படுது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுவர்களிலும் இந்த லக்னோ சுப்பர் ஜெயின் சற்று ஒரு உயர்வான இடத்தில் இந்த மும்பை சனியானவர்கள் சமீப கால பொறுப்பேற்றுக்களின் அடிப்படையில் சற்று முன்னிலையில் காணப்படுகின்றார்கள் என்பதுதான் எனது கணிப்பு உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி